ஓம் நம சிவாய. குருவாளிக குருவே துணை ஆன்மீகான் வர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பற்றி உள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் தேடி வர வைக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவியிடையே வந்து ஒரு அந்யூனியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சண்டி சாமுண்டி வஷ்ய மந்திரம் உரியேற்றப்பட்ட மை பிரயோகம். இது எப்படி செய்கிறது, இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெலாம் நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பற்றி சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி வந்து எனக்கும் என்னுடைய கணவனுக்கும் சதா எப்போ பார்த்தாலுமே கருத்து வேறுபாடுகள் அதிகமாகிட்டே இருக்குது சாமி, ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது, இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து அவங்களுடைய பேச்சை கேட்டு எங்களுக்குள்ளே வந்து அதிகப்படியான சண்டைகளை வருது சாமி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அதேமாதிரி வேறு எதனாவது வந்துட்டு இந்த விஷயம் அந்த மாதிரி இதில் மாட்டிகிட்ருக்காங்க சாமியெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காக தான் நான் இந்த பதிவை வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சண்டி சாமிண்டி மந்திரம் வசிய மந்திரம் உரையாற்றப்பட்ட வசியமை பிரயோகம். சரிங்களா, இதை வந்து முறையாக செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான ஒற்றுமைங்கிறது நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். ஒரு கணவன் மனைவியிடையே வந்து கருத்து வேறுபாடு இருந்தாலும் கருத்து வேறுபாடு மறைஞ்சிடும். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே நல்ல ஒரு ஒற்றுமைங்கிறது இருக்கும். யார் என்ன சொல்லி கொடுத்தாலுமே அந்த உங்களுக்குள்ளே வந்து அந்த மனஸ்தாபங்கிறது ஏற்படாது, நல்ல ஒரு அந்யூனிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். சரி நண்பர்களே, சரி இது எப்படி பண்ணணும் நீங்கள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் செய்யாத கேட்டனால எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிரகண நேரங்களில் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அமாவாசை நாளைக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடி என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிறிதக்காளி மூலிகை வேறு, வெள்ளிருக்கன் மூலிகை வேறு, தொட்டால்வாடி மூலிகை வேறு, விபூதி இலை மூலிகை வேறு, அதுக்கப்புறம் கொட்டகிரந்த, சரிங்களா, கொட்டகிரந்தனுடைய மூலிகை வேறு, இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கணும். முறையாக சேகரித்து இதை வந்து நல்லா இடித்து சூரண மாதிரி செய்து இது கூடயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சிறிதளவு வந்து ஐங்குள தைலம் சேர்த்து நல்லா வந்து மைப்பதம் வர மாதிரி, இது கூட அதுக்கப்புறம் அஷ்டகந்த சேர்த்து நல்லா மைப்பதம் வர மாதிரி நல்லா அரைச்சி ஒரு செம்பு செம்மில் வந்து பதனம் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா, பதனம் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து முறையாக ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். தலை வாழை இலை வச்சு அதுக்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் அந்த மையம் வச்சிடணும். இதற்கு வந்து காராமஷன் நெய்தியம் ஏற்றிக்கிட்டு இதுக்குண்டான படையிலெல்லாம் போட்டு இதுக்குண்டான சக்தி வாய்ந்த சண்டி சாமுண்டி வசிய மந்திரம் நான் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை வந்து ஒரு 1008 உச்சாரணம் கொடுத்து இதை எடுத்து பத்திரமாக வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது எத்தனை நாளைக்குன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் பூஜை செய்கிற மாதிரி இருக்கும். பௌர்ணமி வரைக்கும் மந்திர உச்சாரணம் கொடுத்து எடுத்து பத்திரமாக வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனோ மனைவியோ நீங்கள் வந்து உபயோகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான பலன்கிறது, நல்ல ஒரு ஒற்றுமைங்கிறது கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம். அதனால நல்ல ஒரு கைமேல பலன்கிறது நீங்கள் இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். சரி நண்பர்களே, இதை வந்து முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்த பலன் பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவை உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஓம் நம சிவாய். குருவாளிக குருவே துணை.